வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதிர் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப ஆதண்டங்காய் தான் பறிக்க போகிறோம். ஆதண்டங்காய்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, நமக்கு தேவையான அளவு காதண்டங்காயை பறிச்சிட்டோம். நம்ம ஆனால் இன்னும் இருக்குது, அது நிறைய இப்போ நிறையா இருக்குது. தா கூட ரெண்டு இருக்குது பாருங்க. அப்போ தான் ரெண்டு இருக்குது பாருப்பா, மூணு இருக்கு, நாலு நாலு இருக்கு, அஞ்சு இருக்குப்பா. கரெக்டா தா ரெண்டா பாருக்கு, அப்படிக்கே மூணு இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க, இதான் இந்த ஆதண்டங்காயோட இலை. இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொக்கி கொக்கியாக முள் இருக்கும். இது கொடியாக தான் ஓடும், முள் கொக்கி முள் மாதிரி இருக்கும். இது இருக்கு பாருங்க, இந்த இதான் ஆதண்டங்காய் கொடியோட அடி வேறு தான். இதெல்லாம் இந்த கணு கணுவாக முள் உள்ளது. இந்த ஆதண்டங்காய் மரத்தில் வந்து இந்த மாதிரி தான் முள் கணு கணுவாக இருக்கும். இந்த போது பாருங்க, அப்படி எப்படி போகுது பாருங்க. இதுதான் தாய் வேறு தான், இதில் இருந்தால் கொடியாக ஓடும். நமக்கு தேவையான அளவு இந்த ஆதண்டங்காயை பறிச்சுட்டு வந்திருக்கோம். இது ஏற்கனவே பழைய வீடியோவில் ஆதண்டங்காய் பறித்து ஊருக்கா போட்டிருக்கோம். இன்றைக்கி வித்தியாசமாக இந்த இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் முடிகிற சீசன் தான் இது. ஆடி மாதத்தில் மட்டும்தான் இந்த ஆதண்டங்காய் கிடைக்கும். இந்த காயை இன்றைக்கி பறிச்சு வந்துட்டோம். இந்த காய் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிறதுனால, இதை நம்ம எப்படி வருஷம் ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தலாங்கிறதுக்காக தான் இந்த ஆதண்டங்காயை திரும்ப பறித்து நம்ம வத்தல் மாரி செஞ்சு சிப்ஸு போட போகிறோம். இல்லை, இது வத்தலாகவும் போடலாம், வத்தலாக போட்டு வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி சிப்ஸு செய்யப்படாதில்ல. ஆதண்டங்காய் வத்தலை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஆதண்டங்காயை பறித்து நம்ம சிப்ஸு தான் செய்ய போகிறோம். செம்மையாக செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஆதண்டங்காயெல்லாம் அலசி எடுத்துக்கிறோம். வெளியே எடுத்துட்டான் தட்டை லைட் அலசி. இவ்வளோ ஆதண்டங்காயை பறிச்சிருக்கோம். இதெல்லாம் இவ்வளோ கிடைக்கிறது சாமானியம் கிடையாதுங்க. இந்த ஆதண்டங்காயை நல்லா கழுவிட்டு நல்லா அழகாக ரவுண்டாக நைஸாக வெட்டிக்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு புள்ளி புள்ளியாக இருக்குன்னா, அந்த அந்த ஆதண்டங்காயில் பார்த்திங்கன்னா முள் இருக்கும். அதெல்லாம் கிழிச்சு கிழிச்சு தான் அப்படி இருக்குது. காய் நல்லாயிருக்கும். அது இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த ஆதண்டங்காய். பார்த்தீங்கன்னா நண்பர் வந்திருக்கார் இன்றைக்கி. அவர் ஒரு மாஸ்டர் தான். அவர் தான் இன்றைக்கி ஆதண்டங்காயை வெட்டுறாரு. சைஸ் போடுமா? அந்த சைஸ் போடு. நல்லா இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து இந்த ஆதண்டங்காயை நறுக்கிட்டு இருக்காரு, வெட்டிகிட்டு இருக்காரு. நம்ம அடுப்பு பற்ற வச்சு இந்த சிப்ஸுக்கான மசாலா தயாரிக்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆதண்டங்காயை வந்து கற்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, கற்பிணி பெண்கள் சாப்பிட்டாக்கா இது கற்பத்தை கலைக்கக்கூடிய சக்தி, இது இப்போ நம்ம பப்பாளிக்காயை சொல்லுவோம், அது அதுக்குள்ள பவர் இந்த ஆதண்டங்காய்க்கு இருக்குது. மற்ற எல்லாருமே சாப்பிடலாம் இந்த ஆதண்டங்காயை. அடுப்பு பற்ற வச்சுட்டோம், நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆதண்டங்காய்க்கு பார்த்திங்கன்னா, ஆதண்டங்காய் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வெட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். காஞ்ச மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், சுவைக்காக நுணுக்கின கல்லுப்பு, ஜீரகம், பெருங்காய பவுடர். இதை வச்சு தான் இன்றைக்கி செம்மையாக இந்த ஆதண்டங்காயில் சிப்ஸ் செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம மண் சட்டி வைக்கிறோம். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். மிளகாயை வறுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, மிளகாயை சேர்க்குறோம். காஞ்ச மிளகாய் 15 மிளகாய் சேர்த்துருக்கேன். எப்படியும் வறுத்து எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மிளகாயை வறுத்து எடுத்துக்கணும், ரொம்ப காய்ந்த விடக்கூடாது. இப்போ மிளகாய் வறுத்து எடுத்துகிட்டோம். நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். மிளகு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். அது கூட ஜீரகம் சேர்க்குறோம். ஜீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கிறோம். இது ஏக்கையே வச்சு வறுக்கிறோன்னா நம்ம மண் சட்டி வந்து ரொம்ப சூடாக இருக்குது, அந்த சூட்லேயே நல்லா வறுத்துடலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு, சூடு நல்லா ஆறிட்டோம். ஆறின பிறகு நம்ம நைஸாக பொடியாக அடிச்சிக்கலாம். இப்போ வானலை வைக்கிறோம். நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ எங்கள் தோட்டத்தில் வெள்ளரி பிஞ்சு இருக்கு, அதை நான் வச்சு சாப்பிட போகிறேன். பழத்தை சாப்பிட்டு விதை போட்டால் அது முளைச்சிருக்கு. நான் இதை வாஷ் பண்ணுறேன். இந்த ஆதண்டங்காயை பொறிச்சு எடுத்துக்கிறோம். எண்ணெயில் பொறிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த ஆதண்டங்காயை நம்ம வந்து வத்தல் மாரியும் போட்டு பொறிச்சு சாப்பிடலாம். நம்ம டைரெக்டாக பச்சையாக பொறிக்கிறோம். வர நல்லா பொறிஞ்சிருச்சு. எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆதண்டங்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அள்ள போகிறோம். அதுதான்
பார்த்தீங்கன்னா இந்த ஆதண்டங்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம். இந்த நுணுக்கின தூளை அதில் சேர்க்குறோம் காரத்துக்காக. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் உப்பு, நுணுக்கின கல் உப்பு சேர்க்குறோம் சுவைக்கு. இது கூட கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்க்குறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா குளிக்க விட்டுக்கிறோம் அந்த சிப்ஸில். எல்லா பக்கமும் அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறும். சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லா சிப்ஸ் செஞ்சுருக்கோம், அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நாதண்டங்காய்களை பார்த்திங்கன்னா இந்த உப்பு காரம் எல்லாமே நல்லாவே ஏறி இருக்குது, சூப்பராக இருக்குது. சிப்ஸு நல்லா அருமையாக இருக்குங்க, நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஆனால் ஆதண்டங்காய் நல்லா லைட்டாக துவப்பு தன்மை இருக்கும். இது நல்லா இருக்குப்பா. சிப்ஸ்லாம் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்தமாரி வித்தியாசமான த்ரில்லான புது புது வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் சீர்காழி கதிர் சமையல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.